உலக தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஸோ நல்ல சாப்பாடோட இந்த விலாக ஆரம்பிக்கலாம். அண்ணியோட பிரான்ஸ் பிரியாணி, என்னுடைய மீன் வறுவல், ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு நாங்கள் அப்படியே ஜாலியாக கிளம்புறோம். இப்போ வந்து நாங்கள் நல்லா சூப்பராக கிளம்புறோம். அண்ணி சூப்பராக ரெடியாக இருக்கேன், நான் கொஞ்சம் சுமாராக ரெடியாக இருக்கேன். அதனால் இப்போ வந்து இங்கே வந்துன்னா ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் காட்ட போகிறாங்க. நல்ல ஒரு ஃபுல்லாக அப்படியே மஞ்சளாக படர்ந்துருக்கும், ஃபுல்லாக பூக்கள் இருக்குது அப்படின்ட்டு. அதை பார்க்க ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி சூப்பரான வெதராக இருக்கனால இன்னும் கொஞ்சம் டபுள் எக்ஸைட்டாக இருக்குது. நாங்கள் அங்கே போய் பார்க்குறோம். இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு செரி பிளாசம் இருக்குல்ல, அந்த அந்த மரம், ஆமாம், அது கரெக்டாக எவ்வளோ நாளைக்கு பூக்கும்? ஏப்ரல் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் பூக்கும், அப்புறம் ஒரு மூணு வாரம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டுவர்ட்ஸ் ஏப்ரல் எண்டு வந்து காற்று அடித்து பூ எல்லாம் வந்து போயிடும். ஸோ இந்த மூணு மாதம் வந்துட்டு இட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைம். ஏன்னா வீட்டுக்குள்ளே ஒரு போன வருஷம் நம்ம வந்து கியூ கார்டன்ஸ் போய் நிறைய செரி பிளாசம்லாம் பார்த்தோம். ஸோ அதை பார்க்கலாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். பட் இந்த வருஷம் வந்து இவங்க வீட்லேயே நம்ம பார்க்குறோம். ஸோ பாருங்கள் வாங்க பார்க்கலாம். ஸோ இதான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்து நாங்கள் இங்கே ஒரு குட்டி ஃபோட்டோஷூட்டுக்காக வந்திருக்கோம். ஸோ வாங்க அண்ணி, போஸ் கொடுக்கலாம். நல்லா சூப்பராக வந்து அந்த பிங்க்கும் ஒயிட்டும் அப்படியே கலந்து அழகாக இருக்குல்ல, ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு தான் கொஞ்சம் எட்ட மாட்டேங்குது. ஆ, பிடிச்சிங்களா? நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. நம்ம வீட்லேயே, அவங்க வீட்லேயே இருக்கனால நம்ம ரொம்ப இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்க முடியுது. நல்லா இவ்வளோ மொட்டுக்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே வந்து ரோஸ் பூ மாதிரியே இருக்குல்ல, இது பாருங்க சூப்பராக இருக்குது. இதை மூணு வாரம் தான் ஆனால் வருமா? ஸோ மேலே பாருங்கள், பொம்மையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, டெக்கரேஷன் நல்லாயிருக்கு. பசங்க ரோட்டில் போய் பயந்துடுறாங்களா? அது ஸ்ரீராம் சின்ன வயசில் இருக்கிறச்ச ட்ராகனும் இல்லைன்னா என்ன மாதிரி கெமிலியான், கெமிலியான் அந்த மாதிரி ஏதோ, எனக்கு என்னமோ ஆனந்த் தான் வாங்கி தந்த மாதிரி ஒரு ஃபீலிங். இல்லை, இது அந்த படத்தில் வரும்ல, ட்ரெயினர் ட்ராகனில் ஒரு பிளாக் கலர் ட்ராகன் ட்ராகன் வரும் அந்த மாதிரி தான் இது நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது அப்படியே. ஆனால் மூணு வாரம் தான் வருங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம், பட் ஆனால் பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து ஒயிட் பிளாசமாக செரி பிளாசமாக இருந்தால் ஒயிட்டும் இருக்குல்ல? இல்லை, செரி பிளாசம் தான் இது. பிங்காக வந்து அதுக்கப்புறம் போக போக ஒரு ஒயிட்டாக மாறிடும். பட் முதல்ல வரைச்சே நல்லா பிங்காக, இப்போ நீ பார்த்தீங்கன்னா பத்தெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பிங்காக இருக்கும். விரியும் போது பிங்க்கு, தென் ஒரு தேர்ட் வீக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் ஆயிடும். ஓகே, ஸோ நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் ரெண்டு பிக்சர்ஸ் எடுக்கிறோம் நாங்கள் இங்கே. ஹலோ, இன்றைக்கி என்ன வேக்சின் போட்டு நீக்கா? நேத்தா வேக்சின் நேற்று வைக்கிட்டேன். போய் ஒரு வழியாக ரொம்ப நாளைக்கு அப்புறமா போய் வேக்சின் போட்டு வந்தாச்சு. என்ன வேக்சின் கடைசியாக வந்துட்டு? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேக்சின் போடுறாங்க. குடும்பத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒரு வேக்சின் போட்டால் இன்னொருத்தருக்கு வேறு ஒரு வேக்சின்ட்டு. அது ஆக்சுவலாக போகிற வரைக்கும் வந்துட்டு தேரோ டெல் யூ, இல்லை நம்ம உள்ளே போகிற வரைக்கும் வந்துட்டு எது வேணால் தரலாம் அவங்க. சில இடத்துல என்னன்னா, ஒரு சென்டரில் மேபி ஒரு சில வேக்சின் நிறைய வச்சுருக்காங்க, பட் ஒரு சில சென்டர்ஸில் வந்துட்டு மிக்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, மிக்ஸாக வச்சுருக்காங்களா? நீ சொல்கிறது கரெக்டு. எனக்கு வந்துட்டு அஸ்ட்ராஜெனிக்கா தான் போட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபைசர் வந்துட்டு பிகாஸ் இட் ஹாஸ் டு பி கெப்ட் அட் லோ டெம்பரேச்சர் இல்லையா, அதனால் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அதை ஃபஸ்ட்டு எடுத்துடுறாங்களாம் டீப் ஃப்ரீஸ்லேருந்து. ஸோ தே மேக் ஷோர் தே யூஸ் இட், அதை ஸ்டோர் பண்ணுறது கஷ்டம், திருப்பியும் பண்ணுறது, திருப்பியும் வந்து ஸ்டோர் பண்ண முடியாதுன்றதுனால அதை முடிச்சுட்டு வந்து தென் தே டேக் மேபி தேல் டேக் 100-300, டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் தட் இந்த பிளேஸ். அப்புறம் மேபி மொடர்னாவாக இருக்கலாம், அஸ்ட்ராஜெனிக்கா பிகாஸ் நல்லா ஈஸியாக ஸ்டோர் பண்ணலாம்ல ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சரில், வேஸ்ட்டாக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குது வேக்சின் போட்டு? ஸோ ஃபார் ஸோ குட். ஒரு நாள் ஆச்சு, ஃபீவர் இருந்துச்சா? எனக்கு தெரிஞ்ச ஃபீவர் இல்லை, பட் ஐ டுக் சம் பாராசிட்டமால். பாராசிட்டமால் நீங்கள் தான் எல்லாம் உங்களோட நம்பி தான் போகிறீங்க. எனக்கு டயர்ட்னஸ் இருந்துச்சு, ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு டயர்ட்னஸ் இருந்துச்சு, பட் ரெண்டாவது நாளுக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஓகேயாக தான் இருந்துச்சு. கிளைடர் மாதிரி இருக்குது, பின்னாடி ஒரு பேர்டு சத்தம் கேட்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ளைட்டு வேறு கேட்குது. நேச்சரோட இணைஞ்சு போயிட்டோம் நம்ம. ஆக்சுவலாக இவங்க வீட்டுக்கு மேலே வந்து ஒரு பெரிய ஒரு ஈகிள், ஈகிள் அது என்னது, ஒரு பெரிய கைட்டு, கைட்டு பறந்துட்டு, ரெட் கைட், பருந்து நம்ம ஊரில் பருந்துன்னு சொல்லுவாங்க. இல்லை, ரெட் கைட் வந்துட்டு இங்கே என்டேஞ்சர் ஸ்பீசிஸாக இருந்துச்சு, அதனால வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கீமில், கவர்மெண்ட் ஸ்கீமோ வாட் எவர் ஸ்கீம் இஸ் ஸ்டார்ட் டு, அதை சேவ் பண்ணுறதுக்காக சில பேர்கிட்ட வந்து கேட்டாங்க, ஃபீட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபீட் பண்ணால் அதுவே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இட் கோஸ் அண்ட் கோஸ் இஸ் ஓன் நெஸ்ட், தே டோன்ட் ஹாவ் எனி திங். அப்போது எங்களோட நெய்பர் இருக்காங்க பின்னாடி வீடு,
அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபீட் பண்ணுறாங்க. என்ன ஃபீட் பண்ணுவாங்க? மீட்னு நினைக்கிறேன், வாட் எவர் மீட், வாட் எவர் டெஸ்ட். அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து பணம் வருதா இல்லை இல்லையான்லாம் தெரியாது எனக்கு. வி ஹாவன் ஸ்போக்கன் டு தம். பட் அங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கைட் வந்து ஒரு 5 to 8 அந்த மாதிரி வந்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு போகும். ஸோ என்னடா இங்கே சுற்றிட்டு இருக்கேன்னு யோசிச்சேன், இப்போ தான் புரியுது எனக்கு. இங்கே சுற்றுற மாதிரி தெரியும், பட் இட் இஸ் ஆக்சுவலி நெய்பர், நெய்பரோட வீடு. அந்த காலத்தில் இந்த ஃபயர் என்ஜின்லாம் வந்து தீ அணைக்கிறதுக்கு வந்து தண்ணி அடிக்கிற பம்ப் யூஸ் பண்ணுவாங்க. அதுதானே இது அப்படியா நான் தெரியல, எனக்கு தெரியல. நம்ம ஊரில் இந்த நானா நகர்லாம் இந்த மாதிரி ஒரு பம்ப் ஒன்று இருக்கும் வாசலில், அது அடித்தா தான் தண்ணி வரும். ஆனால் ஒரு விதத்தில் அதையும் நிறுத்திட்டு லாரியில் வரும் தண்ணி. நீ ஏன் ஹைட்டுன்னு நினச்சா உன்னோட ஹைட்டாக இருக்குது. டே இதுக்கு உள்ளே போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, வெறும் குச்சி மட்டும் தான் இருக்குது. இது எப்படி அடித்தாலும் போ அப்படியே நீங்களும் வந்து அப்படியே க்ளோஸ்அப்பில் நம்ம கேமராமேன் வந்து பூக்களை கவர் பண்ணுவார், அப்படியே பார்க்கலாம். ஸோ நல்லா சூப்பராக வந்து உள்ள ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். யூஸ்வலாக வந்து நம்ம காரில் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக தான் வந்து எல்லோ ஃப்ளவர்ஸ் பார்ப்போம். இதில் இவ்வளோ இருக்குல்ல, இது இது பெரிய ஃபீல்டு. வருஷம் வருஷம் வருமா இங்கே? மாற்றி மாற்றி, ஒரு வருஷம் சன்ஃப்ளவர் ஆயில், இன்னொரு வருஷம் ராப்சீட். ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க லோக்கல்ஸ் எல்லாம். போன வருஷம் வேறு இது போட்டிருந்தாங்க, பட் இதெல்லாம் என்ட்ரி ஃபீலாம் கிடையாது உள்ளே வரதுக்குல்ல. இல்லை ஜஸ்ட் இங்கே வந்துட்டு நீ நார்மலாக வாக் பண்ணி உள்ளே வரலாம். இங்கே தான் ரோடு இருக்குது. ஸோ ரோட்லேருந்து ரெண்டு பக்கமும் ரோடு இருக்குது. ஆனால் ரெண்டு பக்கமும் ரோடு இருக்கிறதுல வந்துட்டு உனக்கு அந்த ஹெஜ் இருக்கிறதுனால வந்துட்டு நீ காரில் போனீங்கன்னா உனக்கு தெரிய சான்ஸ் கம்மி. ஸோ இங்கே நடக்கிறதுனால வந்துட்டு யூ வில் பி ஏபிள் டு சீ இந்த மாதிரி உள்ளெல்லாம் வரலாம். இது வந்து பப்ளிக் ஃபுட் பாத்துன்னு போட்டிருக்குது, இல்லாட்டி வரக்கூடாது. ப்ரைவேட் இருக்கிறதுனால உள்ளே வரக்கூடாது, பட் இது பப்ளிக் ஃபுட் பாத்துனால யூ கேன் கோ. நல்லா ஃபுல்லாக நடந்து அந்த பக்கம் போகலாம். நம்ம அங்கங்கே நடுவில் கட் பண்ணி விட்டுருக்காங்க. இது வந்து நம்ம சம்டைம்ஸ் ரொம்ப அழகான இடங்கள் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். அப்படியே இங்கே வந்து கூட்டமே இல்லாமல் யாருமே இல்லாமல் தனிமையில் ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. அப்படி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருப்பேன்றது என்னோடய வாய்ஸ்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. கிட்ட போய் பார்க்கும்போது வந்து குட்டி குட்டியான பூ தான் இருக்குது. ஆனால் இப்போ தூரில் வந்து பார்க்கும்போது அப்படியே ஃபுல்லாக எல்லோ பெட்டாக இருக்கு இல்லையா, அதனால் பார்க்க சும்மா சூப்பராக இருக்குது. எல்லோன்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்சிங் இது மாதிரி போட்டு வரலான்னு பார்த்து இது மேட்ச் ஆகுதுன்னு தெரில. பட் நல்ல ஒரு சூப்பரான வெதரில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். இதை உங்களுக்கும் வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ண முடியுது அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்கு. நல்லா ஒரு சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு வந்து நல்லா அப்படியே சாப்பிட்டுட்டு இப்போ வந்து ஒரு குட் வாக் மாதிரி இருக்கு. இதோடைய போஸ்ட் கோட் எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். லோக்கலாக யாராக இருந்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா வந்து ஜஸ்ட் பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம லாவெண்டர் ஃபார்ம் போயிருக்கோம். லாவெண்டர் ஃபார்ம் ரெண்டு வாட்டி போயிருக்கேன். அது வந்து எல்லாம் ஃபுல்லாக லாவெண்டர் கலர்லேயே இருக்கும். இப்போ வந்து மஸ்டர்ட் கலரில் இருக்கனால இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் பிடிச்சிருக்கு இந்த இடம் எனக்கு. அதனால் இந்த வாட்டி நம்ம நிறைய எடுக்காத ஃபார்ம்ஸ்க்குலாம் போய் போய் நிறைய ஓரளவுக்கு கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. ஸோ பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து நல்ல சூப்பரான வெதரில் இந்த இடம் செம்மையாக இருக்குது. நான் ஒரு 4-5 ஃபோட்டோ எடுங்க. ஸோ இப்போ வந்து செல்ஃபி டைம், அதனால் ஆனந்திட்டு கேட்கலாம் எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த ஃபீலு? நல்லாயிருக்கு, என் ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ இருந்ததே இன்னும் ஒரே ஒரு கப்பல் தான், அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஸோ நல்லா சூப்பரான இந்த பேக்ரவுண்டில் 4 பேரும் சேர்ந்து நாங்கள் வந்து தம்ப்நெயில் பிக்சர் எடுக்க போகிறோம். ஸோ தம்ப்நெயில் எடுக்கும்போது பேசக்கூடாதுல்லாம் பேசக்கூடாது, பேசலாம், நல்ல நல்ல பிக்சராக வரும். அது இவ்வளோ பெரிய இடம் வந்து ஜென்ரலாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பெரிய இடம் ஒரே ஆளுக்கு சொந்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி பொதுவாக இவ்வளோ பெரிய இடம் இருந்துச்சுன்னா அது ஒரு ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு என்ட்ரி டிக்கெட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க நம்ம உள்ளே வந்து பார்க்குற மாதிரி. இங்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது, அதாவது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வந்துட்டு இந்த செடிங்கள்லாம் தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ இது வந்து ஒருத்தருக்கு சொந்தமானதான் தெரியல, எங்களுக்கு டவுட்டாக தான் இருக்குது. பட்
அப்படிதான் கேள்விப்பட்டோம். பட் இருந்தாலுமே வந்து டபுள் செக் பண்ணிக்கலாம், கூகுள் பண்ணால் தெரியும் நினைக்கிறேன். ஸோ நான் எக்ஸைட் ஆகிறத விட ஆனந்த் ரொம்ப எக்ஸைட் ஆகிறார். இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா, அந்த ஒரு பூ அப்படி பிச்சு எனக்கு கொடுக்குறீங்களா? பிக்கக்கூடாது, பூவெல்லாம் பிக்கக்கூடாது. பூக்களை பிக்காதீர்கள், நீங்கள் எங்கேயும் போடலை. இருந்தாலும் நம்ம வந்து பிக்கக்கூடாது, ஏன்னா வந்துட்டு பூக்களை பறிக்காதீர்கள். பார்த்து ரசிக்கிறதுக்கு தான் இந்த பூக்களை நம்ம வந்து பறிக்க போகிறது. நம்ம நல்லா சூப்பராக இருக்குது, அதனால் எல்லாரும் வந்து அப்படி பண்ணாதனால தான் வந்து இங்கே அழகை ரசிக்க முடியுது. ஸோ இதை அப்படியே வச்சுருப்போம், இப்போ நல்லா பிச்சர்ஸ் ஒன்று எடுப்போம். இந்த மாதிரி இடங்கள்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்போம். ஏன்னா வந்து ஜென்ரலாக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா சில நாட்களுக்கு நமக்கு தெரியாமே இருக்கும். நாங்கள் இதை எத்தனை தடவை வந்தாலும் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வரோம் ஸ்பெசிஃபிக்காக. நீங்கள் எப்படி இந்த மாதிரி இடங்கள்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? இங்கே லோக்கலில் ஃபார்மசி, கஃபே, அங்கெல்லாம் நீங்கள் இந்த பேம்ப்ளெட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லோக்கல் வாக்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை எடுத்தால் இப்போ இந்த ஏரியாவில் ஏகப்பட்ட வாக்ஸு, இதுவே வந்துட்டு வீட்டு பக்கத்தில் இருந்தால் கூட எனக்கு வந்துட்டு வந்தப்பறம் தான் ஓ இவ்வளோ பெரிய ஃபீல்டா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இந்த லோக்கல் வாக்ஸ் போகிற மேப்பை வச்சுக்கிட்டிங்கன்னா காரை எங்கேயாவது பார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய ஃபீல்ஸை வந்து அங்கே பக்கத்துலேயே ஒரு இடத்துல கார் நிறுத்துறதுக்கு ஒரு இடம் வச்சுருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர் கூட நடக்கலாம் இல்லையா, ஒரு பெரிய வாக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஃபீல்டுனா தாராளமாக அவ்வளோ தூரம் நடக்கும். சும்மா வந்து அண்ணி வந்து நல்லா சாப்பாடுலாம் போடுவாங்கல்ல, சாப்பிட்டு வந்தோன்னா பக்கத்தில் இதே மாதிரி அப்படியே நடந்து வந்தோம்னா வந்து நல்லா சரியாக இருக்கும். ஆமாம், நல்லா நிற்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த வாக்கெல்லாம் போனால் வந்துட்டு. ஸோ உள்ள ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னே இங்கே வந்து இங்கே நிறைய இடம் வச்சுருக்காங்க கொஞ்சம் அங்கங்கே. ஸோ இந்த ஸ்பாட் நல்லாயிருக்கு. இப்போ வந்து இந்த நல்ல சூப்பரான ஒரு பாட்டு இருக்குது, நம்ம வந்து அண்ணிகிட்ட பாட சொல்லலாம். ஏற்கனவே அவங்க பாடின போன வீடியோவில் கூட நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே நீங்கள் வந்து கொஞ்சம் பாடணும். 1000 மலர்களே அந்த சாங் கேட்போம். உனக்காக ஒரு 2 லைன் பாடலாம். 1000 மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள் பாடுங்கள். செமையாக இருக்குது. ஸோ அதுவும் நல்லா இந்த ஒரு ஃபுல்லாக சரௌண்டிங்கில் சூப்பராக இருக்குது. ஸோ நான் வந்து ஃபுல் பாடம் கேட்க போகிறோம், உங்களுக்கு வந்து 1 லைன் தான். ஸோ நல்லா அப்படியே கண்ணு கெட்ட தூரத்தில் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது. இப்போ ஃபுல்லாக நம்ம ஒரே அப்படியே மஞ்சளாக பார்த்துட்டு வந்தோம், இப்போ ஒரே இங்கே பச்சையாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்க. இப்போ நம்ம உள்ளே போகிறோம், உள்ளே போனால் வந்து அங்கே வேறு சில பூக்கள் இருக்குது. ஸோ அதையும் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது, இதுக்குள்ளே போகிறோம் வாங்க. ஓ, ப்ளூபெல் வுட்ஸ் போகிறோம். ஸோ வாங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது ப்ளூபெல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ்அப் காட்டுறோம். ஸோ இது வந்து மேக்கு முன்னாடி தான் பார்க்கணும். ஸோ ஏப்ரல் டைமில் மேலே பார்க்குற சில பூக்கள். இங்கே வந்து ஸ்ப்ரிங் வரும்போது நிறைய பூக்கள் வந்து ஒன்று ஒன்றா ரசிக்கலாம். அதில் வந்து நம்ம மஞ்சள் கலர் பூ பார்த்தோம். ஸோ இது வந்து நல்லா சூப்பரான ஒரு கலர், எனக்கு ரொம்ப லெவெண்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது லெவெண்டர் கலரில் அழகாக இருக்குது. சம்டைம்ஸ் இது வீடை நிறைய இடத்துல வளர்ந்துடும்னா மொத்தமாக பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். டேஃபடல்ஸ் கூட அப்படி தான், நம்ம அந்த பாட்டு கூட பாடினாங்களே வேர்ட்ஸ் பதோடைய பாட்டு கூட அப்படியே ஃபுல்லாக எல்லாமே ஒரே பூ வந்து ஃபுல்லாக அப்படியே வயலாக ஃபுல்லாக பறந்துருக்கும் போது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ப்ளூபெல்ஸ் நிறைய இருக்கான்னு இன்னும் கொஞ்சம் போய் நாங்கள் தேடப்போகிறோம். மூங்கில் இலைமேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும். ஸோ அந்த பனித்துளிகள் இப்போ சொல்லும் போது இந்த பூக்கு பேரே வந்து ஸ்னோ ட்ராப்ஸ் தான். ஸோ அது நல்லாயிருக்கு. ஸோ அதையும் உங்களுக்கு காட்டலான்றது நல்லா ஜாலியாகவே இருக்குது. நம்ம தூரத்தில் வந்து பார்க்கும்போது நம்ம ஒரு மல்லிப்பூ மாதிரி அப்படி இருக்குது, கிட்ட வந்து பார்த்தா கொஞ்சம் அப்படியே நல்லா நிறைய பெட்டல்ஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த ஸ்னோ ட்ராப்ஸ் இது வந்துச்சுன்னா இதுக்கப்புறமா வந்து ப்ளூபெல்ஸ் வரும். ஸோ அது ஒரு அறிகுறி மாதிரி. ஸோ இதுவும் ஸ்ப்ரிங்கில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு ஃப்ளவர். ஸோ அதனால் அதையும் உங்களுக்கு காட்டுறோம். இந்த மாதிரி இடங்கள்லாம் வரும்போது நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய இடங்களில் குப்பை தொட்டியே இருக்காது இல்லையா, நம்ம போகும்போது இதெல்லாம் ப்ரைவேட் தான், இது நல்லா இதை வந்துட்டு யாரும் வந்து மெயின்டைன் பண்ணலாம் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு வந்தோன்னா நம்மளே ஒரு கேரியர் பேக் வச்சுட்டு நம்மளே எல்லாத்தையும் போனோம். நிறைய பேர் வந்துட்டு நம்ம இப்போ நடந்து வரும்போது டாக்ஸ் எல்லாம் வாக் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க வந்து அதோட பூ பூலாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம தான் ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கணும் நம்ம. ஆமாம், இல்லை இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்துட்டு நீட்டாக வச்சுருக்கிறதுக்கு வந்து இந்தியாவிலையும் இப்போ நிறைய பேர் அதான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்ம வந்து எவ்வளோ தூரம் போகிற இடத்துல வந்துட்டு நம்ம போடுற குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அதுக்குன்னு தனியாக ஒரு கிளீனிங் மெஷர், கிளீனிங் இதெல்லாம் தேவை இருக்காது. நம்ம வந்து வாலண்டியர்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்க பல மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கிளீனிங் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக செஞ்சுட்டாலே இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம நீட்டாகவே க்ளீனாகவே அழகாக வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இது இங்கே வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க, பண்ணாமே இருக்காங்க. இங்கே எல்லாருமே பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பண்ணணும். இங்கே அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பொறுப்பு. இது வந்து ஒருத்தரை விட இன்னொருத்தர் பெட்டராக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கம்பேரிசன் விஷயமே கிடையாது. பண்ணுறது நல்ல விஷயம், அதனால் எல்லா இடத்துலையும் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட
பாயிண்ட்டு. ஸோ ஏன்னா சில பேர் வந்து அங்கே நல்லா பண்ணுறீங்கன்னு கம்பேர் பண்ணுறீங்கலாம் சொல்லுவாங்க. கம்பேரிசன் கிடையாது, இல்லை கம்பேரிசன் கிடையாது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே இங்கே நிறைய பேர் வந்துட்டு இங்கே பெரிய இறங்கி போக முடியாது, எல்லாம் பிக்னிக் தான் போனாங்க. அப்போ போனாங்கன்னா வந்துட்டு ஏன்னா பாட்டிலருந்து ஃபுட்டுலேருந்து ஃபுட் எல்லாத்தையும் எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு சில விட்டுட்டு போயிடாங்க. ஆமாம், நிறைய பேர் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்காங்க, விட்டு போயிருக்காங்க. அப்போ அதெல்லாம் யார் க்ளீன் பண்ணுறது? அப்போ கவுன்சில் அவ்வளோ காசு கிடையாது, அப்போ வாலண்டியர்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ நம்மளே கொஞ்சம் ஒரே ஒரு கேரி பேக் அவ்வளோதானே, அதெல்லாம் குப்பையெல்லாம் எடுத்து போட்டு நம்ம வீட்டில் போய் போட்டலாம் நம்ம, அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. எல்லாருமே ஒரு பேக் தண்ணி கொண்டு வரோம், ஏதாவது கொண்டு வரோம், சாண்ட்விச் ஏதாவது கொண்டு வரோம், அப்படியே வீட்டில் கொண்டு போய் போட்டலாம் நம்ம. அதுக்காக வந்துட்டு தமிழ் பேசுகிறவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது, யாரோ கோச்சுட்டாங்க போனதில் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆமாம், நம்ம வந்துட்டு சொல்கிறது எல்லாருக்கும் சொல்கிறோம், பட் ஒரு சில பேசுறதுனால வந்துட்டு இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபிக்லி டார்கெட்டட் டு எனிபடி. அது ஒரு விஷயம் சொல்லும்போது வந்துட்டு அதில் வந்து நம்ம எவ்வளோ வேணால் அஃபென்ஸ் எடுத்துக்கலாம். போன ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் இந்தியன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னது என்னென்னா, எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கு எங்களுக்கு உரிமை கிடையாது, ஏன்னா நாங்கள் வந்து இங்கே இந்த நாட்டோட குடியுரிமை வாங்கிட்டதுனால இந்தியாவில் இருக்க எலெக்ஷனில் எங்களால் ஓட்டு போட முடியாது. எலெக்ஷனை பற்றி பேசலாமே அப்படியே. அவசியம் கிடையாது, ஓட்டு போடுறதுக்கான உரிமை இந்தியாவில் கிடையாது எங்களுக்கு. அது வந்து மிச்சம் எல்லாமே ஓசிஐங்கிறதெல்லாம் இருந்தாலும் அதை வந்து சொல்லி ஆகணுங்கிறதுனால அந்த இடத்துல வந்து அதை சொல்லிட்டு இருந்தோம். இல்ல கமெண்ட்ல வந்து என்னன்னா ஒரு ஒரு 20 நிமிஷம் பேசும்போது எடிட் பண்ணி சொல்லும் போது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம அஃபென்ஸ் எடுத்துக்கிறதுனா எது வேணால் அஃபென்ஸ் எடுத்துக்கலாம், அதுதான் வந்து விஷயம். அதுலேயே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நீங்கள் அக்கறையாக வந்து தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் அந்த ஒரு வார்த்தை இந்தியன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னது வந்து ஒரு சிலருக்கு ஹர்ட்டாக இருக்கும், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். அப்புறம் வந்து இங்கே வரும்போது வந்து நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா, நமக்கு சின்ன பசங்க இருப்பாங்க இல்லை வந்துட்டு எல்டர்லி பேரண்ட்ஸ் இருப்பாங்க, எனக்கே வயசாகிடுச்சு, நம்ம வந்து காரில் ஒரு இடத்துக்கு வந்துட்டு நம்ம நிம்பாட்டிட்டு அப்படியே ஒரு இடத்த சுற்றி பார்த்துட்டு திருப்பி போயிடுவோம். பட் ஜென்ரலாக நிறைய பேர் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ட்ரெயின்லேயோ இதுலேயோ சாண்ட்விச் கட்டிட்டு வந்துடுவாங்க, வந்துட்டு ஒரு ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து பார்ப்பாங்க. அங்கேருந்து வந்துட்டு இப்போது லக்ஷ்மி ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வாக்கிங் கைட்லாம் இருக்கும், அந்த வாக்கிங் கைட்டை யூஸ் பண்ணி தேம்ஸை ஒட்டியோ இல்லை இந்த மாதிரி நேச்சர் ஸ்பாட்ஸை ஒட்டியோ வந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ், 12 கிலோமீட்டர்ஸ், 15 கிலோமீட்டர்ஸ் நடந்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஷனில் போய் மறுபடியும் ட்ரெயின் பிடிச்சி திருப்பி வீட்டுக்கு போயிடலாம். இல்லை அதான் 10 கிலோமீட்டர்ஸ்னு கூட கிடையாது, இப்போ இந்த இடம் பார்த்தா வந்துட்டு ஒரு ஒரு 20 மினிட்ஸில் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடந்து வந்துட முடியும். ஸோ ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லேயும் கூட இந்த மாதிரி இடங்கள் இருக்குது. பட் அதுதான் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வாக் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேஷனில் இறங்கி நடந்து போய் அவங்க நடக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தா அடுத்த ஸ்டேஷனே வந்துடும். அது ஒரு கார் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லாமல் வந்துட்டு எல்லோரும் வந்து கிளம்பி போகிறது, ஒரு வாக் பண்ணுறது பசங்களை எஸ்பெஷலி வாக் பண்ண வைக்கிறது ஒரு நல்ல இது. தேவல் அவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு இன்னும் புரியாது, பசங்க சின்ன பசங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படின்னாலே டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. பட் நம்மளோட நீங்களாம் நார்மலாக அவங்களால ஏபிளாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் குட் நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம வாக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது. ஸோ நல்லா பிரதர்ஸ் வந்து நல்லா சொன்னாங்க. ஸோ நம்ம எப்பவுமே வந்து அழகை ரசிக்கிறது கொஞ்சம் அக்கறையோடு பண்ணும்போது நம்ம நல்லாவே ரசிக்கலாம், நம்ம மட்டும் ரசிக்காமல் நம்ம பின்னாடி வரவங்களும் ரசிக்கலாம், அடுத்த தலைமுறையும் ரசிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய கடமையும் கூட. ஸோ இங்கே பாருங்கள் அப்படியே நடந்து வரும்போது நாங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்ட்டு, ஸோ நல்லா சூப்பராக இருக்குது. வந்து பசங்க வந்து விளையாடுறதுக்காக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைனா வந்து பார்பிக்கு கூட பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா ஹைடன் சீக்கெலாம் விளையாட நல்லா செம்மையாக இருக்கும். அப்படியே சுள்ளியெல்லாம் நிறைய அங்கே ரெடியாகவே இருக்குது, அதெல்லாம் கொண்டாந்து ரொம்ப அப்படி க்ரியேட்டிவாக அடிக்க வச்சிருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதான் நம்ம இப்போ சொன்ன மாதிரி ஒருத்தவங்க நம்ம பண்ணிவிட்டு நம்ம மட்டும் ரசிக்காமல் பின்னாடி வரவங்களும் அழகாக ரசிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம இயற்கை வந்து நமக்கு எப்பவுமே ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். நல்ல ஒரு சூப்பரான டேல நல்ல சூப்பரான வாக் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏரியெல்லாம் பார்க்குறச்சு உங்களுக்கு பார்பிக்கு போடலான்னு டெம்ட் ஆகும், ஆனால் கண்டிப்பாக சொல்லிட்டாங்க இதெல்லாம் போடக்கூடாது, இங்கெல்லாம் வந்து நம்ம இயற்கையை பராமரிக்கணும், அதனால் இங்கெல்லாம் சின்ன சின்ன ஓடைகள்லாம் போகும், இப்போ கொஞ்சம் காஞ்சிருக்கு. பட் மற்றபடி இங்கே வந்து பூக்கள்லாம் சுற்றி இருக்கு பாருங்கள், அதனால் இதெல்லாம் ஃபுல்லாக ரசிக்கலாம். உட்காந்துக்கிறதுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தால் அப்படி உட்காந்துக்கிறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நாங்களும் கொஞ்சம் இலை பாதி விட்டு அப்படியே கிளம்புறோம். ஸோ நம்ம அங்கே ஓட சொன்னோம் இல்லையா, அது பாருங்கள் இங்கே நல்லா தெரியுது அழகாசமாக, அந்த செடிகள் நடுவில் வயல் இருக்குன்னு நல்லாயிருக்கு. அந்த பக்கம் வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு பார்ட் தான் லைட்டாக அங்கே காஞ்சிருக்கு, பட் இங்கே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் இருக்குது, அழகாக இருக்குது. பட் இந்த இடம் மாதிரி வந்து இந்த மாதிரி ரசிச்சே வரும்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மறந்துட்டு இங்கே வழி மறந்துடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து புதுசாக வரீங்கன்னா இந்த பக்கம் வரக்கூடாது, தனியாக வரக்கூடாது, அதெல்லாம் பார்த்து தான் வரணும். நம்ம சேஃப்டி தான் முக்கியம், ஏன்னா இது வந்து அப்படியே போயிட்டே இருக்குது, ஒரு காடு மாதிரி போயிட்டே இருக்குது. பட் நல்ல மரங்கள் செடி கொடி அப்படியே நடுநடுவில் இந்த ஓடைகள் எல்லாமே வந்து நல்ல சூப்பரான வெதரில் சூப்பராக இருக்குது. அப்படியே ஃபேமிலியாக நாங்கள் ஜாலி வாக் பண்ணிட்டுருக்கோம். யாரோடய ஃபார்ம் ஹவுஸ் நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல பண்ண வீடு, அது மாதிரி. ஸோ லைஸ்ட்டை நம்ம எட்டி பார்க்கலாம், யாரும் பார்க்கறது பண்ணி பார்க்கலாம். தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பூக்கள், இங்கே தூரமாக பார்க்கும்போது டேஃபடில்ஸு டூலிப்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி இருக்குது. நல்லா பண்ண வீடு, பெரிய கேட்டோட லைட்டோடலாம் போட்டு செட்டிங்கோட பயங்கரமாக இருக்குது. நம்ம அப்படியே பார்க்க பார்க்கலாம், பட் அந்த பார்க்கு நடுவில் வந்து சூப்பரான வீடும் இருக்குது அப்படியே.
ஸோ ஆனந்த் வந்து உங்களுக்கு தெரியும்ல, அதனால் நமக்கு வீடியோ எடுக்கணும் கொஞ்சம் பார்த்து பார்த்து எடுக்கணும், யார் வீட்டுக்கு முன்னாடியே போகக்கூடாது, அவங்க ப்ரைவசி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, முதல்ல இப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பக்கம் வந்து டைலாக் பேச சொல்கிறாரு. ஸோ கரெக்ட் தான், மற்றவங்க வீட்டெலாம் போக வேணாம், அவங்களோட ப்ரைவசி நம்ம அஃபெக்ட் பண்ணலாம். தூரமாக இருந்து அவங்க வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் ஒன்று பூ காட்டலான்னு பார்த்தேன். சரி, அந்த பூக்கு பதிலாக இந்த பூ பாருங்கள், மேலே ஒயிட் பிளாசம்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குது? இல்லை ஒயிட் பிளாசம்ஸ் நல்லா ஹைட்டாக இருக்குல்ல, அப்படியே அந்த வெயிலுக்கு நேராக மேட்சிங்காக சூப்பராக இருக்குது. ஸ்ப்ரிங் தான் வந்து பூக்கள் நல்லா பார்க்கலாம், பார்த்து பார்த்து நல்லா நமக்கு போதுன்ற அளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி ரசிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி குட் வாக்ஸ் நல்லாயிருக்கும். இன்னும் ஃபைனலாக வந்து ப்ளூபெல்லையும் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். அப்படியே நடந்தது வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, அதனால் வந்து இப்போ ப்ளூபெல்ஸ் வந்து அடுத்த வீடியோக்கு சேவ் பண்ணுவோம். ஸோ அடுத்த டைம் பார்க்கலாம். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.